அவர்கள் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார் சண்டிகர் விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பெயர் சூட்டப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி தமது தொன்னூற்று மூன்றாவது மனதின் குரல் உரையில் கடந்த சில நாட்களாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அண்மையில் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட சிறுத்தைகள் தான் என்று கூறினார் சிறுத்தைகள் மீண்டும் வந்திருப்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்தும் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் இந்த நிகழ்வுக்காக பெருமிதம் கொள்வதுதான் இயற்கையின் மீது அவர்கள் கொண்டுள்ள காதல் என்று கூறினார் சிறுத்தைகள் தங்களை எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை கண்காணிப்பதற்காக பணிக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அக்குழுவின் கண்காணிப்பின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் அப்போது மக்கள் சிறுத்தைகளை பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுவரை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள போட்டியில் மக்கள் பங்கேற்று சிறுத்தைகளுக்கு பெயர் சூட்டுவது போன்ற பல யோசனைகளை தெரிவிக்கலாம் விலங்குகளுக்கு மதிப்பு என்பது அடிப்படை கடமைகளிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியவர் மக்கள் அனைவரும் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றியின் பரிசாக சிறுத்தைகளை காணும் முதல் வாய்ப்பை பெறலாம் என்று குறிப்பிட்டார் இன்றைய தினம் தீவிர மனிதநேயவாதியாகவும் சிந்தனையாளருமான தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளாகும் அவருடைய சிந்தனைகளின் அழகு என்னவென்றால் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய கொந்தளிப்புகளை சந்தித்தவர் என்று பிரதமர் கூறியுள்ளார் அனைத்து உயிர்களையும் ஒன்றுபோல போல பாபிக்க வேண்டும் நம்மிடம் நடந்து கொள்வது போலவே நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பித்த தீன்தயாள் நவீன சமூக அரசியல் பின்னணியிலும் கூட இந்தியாவின் சித்தாந்தம் உலகிற்கு எப்படி வழிகாட்ட முடியும் என்பதை கற்பித்தவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அமிர்த பெருவிழாவின் சிறப்பான நாள் என்று தெரிவித்த அவர் இந்தியாவின் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சண்டிகர் விமான நிலையத்திற்கு இனி தியாகி பகத்சிங் பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்த பிரதமர் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த முடிவு இது என்று கூறினார் 28 सितंबर को अमृत महोत्सव का एक विशेष दिन आ रहा है इस दिन हम भारत माँ के वीर सपूत भगत सिंह जी की जयंती मनाएंगे भगत सिंह जी की जयंती के ठीक पहले उन्हें श्रद्धांजलि स्वरूप एक महत्वपूर्ण निर्णय किया है यह तय किया है कि चंडीगढ़ एयरपोर्ट का नाम अब शहीद भगत सिंह जी के नाम पर रखा जाएगा इसकी लंबे समय से அவர்கள் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நினைவு அஞ்சலி ஆகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் அண்மையில் கடமை பாதையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவச் சிலையை நிறுவியதன் மூலம் இதே போன்ற முயற்சி மேற்கொண்டதாகவும் தற்போது பகத்சிங்கின் பெயர் சண்டிகர் விமான நிலையத்திற்கு சூட்டி இருப்பதும் கூட அதே போன்றதொரு முயற்சிதான் என்றார் வாய் பேச முடியாத கேட்க முடியாதவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது சைகை மொழி ஆனால் அதற்கு எந்த ஒரு தரநிலைகளும் இல்லாததுடன் அந்த மொழிக்கான எந்த ஒரு சைகைகளும் தீர்மானிக்கப்பட்டதில்லை என பிரதமர் தெரிவித்தார் இது போன்ற இடர்களை களைவதற்கான கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்திய சைகை மொழி ஆய்வு மற்றும் பயிற்சி மையம் நிறுவப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது இந்த அமைப்பு இதுவரை பத்தாயிரம் சொற்களையும் சைகைகளும் அடங்கிய ஒரு அகராதியை உருவாக்கி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் இதற்கான தரநிலையை நிலைநிறுத்த தேசிய கல்விக் கொள்கைகளும் கணிசமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் तो नरेंद्र मोदी दो दिन पहले यानी तेईस सितंबर को साइन लैंग्वेज डे पर कई स्कूली पाठ्यक्रमों को भी साइन लैंग्वेज में लॉन्च किया गया है साइन लैंग्वेज के तय स्टैंडर्ड को बनाए रखने के लिए राष्ट्रीय शिक्षा नीति में भी काफी बल दिया गया है साइन लैंग्वेज की जो डिक्शनरी बनी है उसके वीडियो बनाकर भी उनका निरंतर प्रसार किया जा रहा है YouTube पर कई लोगों ने कई संस्थानों ने इंडियन साइन लैंग्वेज में अपने चैनल शुरू कर दिए हैं यानी सात आठ साल पहले साइन लैंग्वेज को लेकर जो अभियान देश में प्रारंभ हुआ था சுற்றுச்சூழலோடு தொடர்புடைய கடற்கரையோர பகுதிகளை பராமரிப்பதில் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் சூழலியல் மாற்றம் கடல்சார் சூழலியல் அமைப்புகளுக்கு பெரிய அபாயமாக மாசு பிரச்சினை உருவாகி உள்ளது என்றார் அதன் ஒரு பகுதியாக நாட்டின் கரையோர பகுதிகளில் சுத்தம் செய்யும் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் திட்டம் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர அமிர்த பெருவிழா காலத்தில் இந்த இயக்கம் எழுபத்தி ஐந்து நாட்கள் நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது நவராத்திரி கொண்டாட்டங்களின் குதூகலம் தொடங்க உள்ள நிலையில் ஒன்பது நாட்கள் பல்வேறு விரதங்களை தொடர்ந்து விஜயதசமி விழா வருவதில் பொதிந்துள்ள செய்தியை அவர் குறிப்பிட்டார் ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடு வாயிலாக வெற்றி என்பதற்கு பிறகு வெற்றி திருநாள் என்பதுதான் வாழ்க்கையில் இலக்கை அடையக்கூடிய மார்க்கமாக உள்ளது என்று கூறியவர் அவர் தசராவை தொடர்ந்து தீபாவளி பண்டிகைகளும் வரவிருப்பதை நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் இந்த பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளாக இந்தியா கண்டிப்பாக காசநோயிலிருந்து விடுதலை அடைந்துவிடும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக पिटार। समाज सेवा की इसी भावना की एक और झलक देखने को मिली आपने भी देखा होगा कि लोग आके आकर किसी न किसी टीबी से पीड़ित मरीज को गोद ले रहे हैं उसके पौष्टिक आहार का बीड़ा उठा रहे हैं दरअसल ये टीबी मुक्त भारत अभियान का एक हिस्सा है जिसका आधार जन भागीदारी है कर्तव्य भावना है सही पोषण से ही सही समय पर मिली दवाइयों से टीबी का इलाज संभव है मुझे विश्वास है कि जन भागीदारी की शक्ति से वर्ष 2025 तक भारत जरूर टीबी से मुक्त हो जाएगा मेलुम ग्राम गए तत्क अ வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குஜராத்தில் நடைபெறவுள்ள தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் போன்றவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார்